அது வந்து மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன். மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா NC equal to 2 plus 5 e power x கொடுத்துருக்கு. We want to find average cost function கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் C not equal to 100, இந்த ரெண்டு கண்டிஷனும் இட் இஸ் கிவன் இன் தி க்வெஸ்சன். ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் C equal to integral of NC ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதை இன்டெகிரேட் பண்ணணும்னா நமக்கு படிக்கக்கூடியது வந்து C. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 2 பிளஸ் 5 ஈ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 5 ஈ பவர் எக்ஸுக்கு இன்டெகிரேஷன் ஈ பவர் எக்ஸ் தான். தென் பிளஸ் சி வந்து நம்ம இங்கே ஏற்கனவே இந்த சி இருக்கிறனால நமக்கு என்ன இருக்கலாம் கே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ கொஸ்டின்ல வந்து சி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். This is nothing but C of x in terms of x plus a. C of x equal to this one. Therefore, C naught equal to, sorry, in that case, x of equal to n equal to 1. C of 0, x equal to 0. Question on this, C of 0 equal to 100. இது வந்து C of x, in terms of x இருக்கிறதுனால இது வந்து C of x. அப்போ எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணணும், ஹண்ட்ரட் ஜீரோன்னு போட்டுட்டு இங்கே ஃபைவ் இன்ட்டு இ பவர் ஜீரோ தென் கே இதெல்லாம் ஜீரோ ஆகிடுது. என்சி பவர் ஜீரோ ஒன் ஸோ ஃபைவ் ப்ளஸ் கே இதோட ஆன்சர் அங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் கே வித் இம்ப்ளை கே ஈக்குவல் டு 95. இப்போ கே ஒரு காலையில் தெரிஞ்சிருச்சு, இந்த கே எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 2x பிளஸ் 5 ஈ பவர் எக்ஸ் பிளஸ் கேக்கு 95. தென் ஆவரேஜ் காஸ்ட் வந்து கேட்டிருக்கு. ஆவரேஜ் காஸ்டினுடைய ஃபார்முலா சி பை எக்ஸ். ஆவரேஜ் அப்படின்னாலே டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு 2x பிளஸ் 5 ஈ பவர் எக்ஸ் தென் 95 டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் எக்ஸ்டன் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இது வந்து அப்படியே தான் இருக்கும், ஃபைவ் பை எக்ஸ் ஈ பவர் எக்ஸ் தென் பிளஸ் 95 பை எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் காஸ்ட். ஸோ தி ஆன்சர் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கு. Where x is the number of days the product is on the market. மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படிங்கிறது x வந்து டினோட் பண்ணுது. வி வாண்ட் டு ஃபைண்ட் த டோட்டல் சேல்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் 4 டேஸ் லிமிட் வந்து 0 to 4. டோட்டல் அப்படின்னாவே இன்டர்வல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்வல் ஆஃப் 100 - 90 ஈ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் எவ்வளோ நாள் இருக்கு, 4 டேஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஸோ 100x எப்பவுமே டோட்டல் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலாக அந்த இன்டர்வேஷன் வந்து எடுத்துடணும். ஏன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். இங்கே 90 தென் ஈ பவர் மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸே தான் பை மைனஸ் 1. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பை மைனஸ் 1 லிமிட் வந்து 0 to 4. ஸோ 100x 4 மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் 90 ஈ பவர் இங்கே என்ன இருக்கு மைனஸ் 4. ஸோ அப்பர் லிமிட் போட்டாச்சு, இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் வந்து லோயர் லிமிட்டுக்கு, இது வந்து கம்ப்ளீட்டாக அப்பர் லிமிட். தென் மைனஸ் இது வந்து லோயர் லிமிட். லோயர் லிமிட் போட்டப்போ இது என்ன ஆயிடும் 0 ஆயிடும். இது வந்து ப்ளஸ் 90 ஈ பவர் 0. ஸோ என்சி பவர் 0 1. ஸோ இந்த ப்ளஸ் 490 ஈ பவர் மைனஸ் 4 வேல்யூ 0.018.
0.018 இந்த மைனஸ் உள்ள வந்து போ என்டி பவர் 01 சோ இந்த இடத்துல 90 018 வரும் 018 கரெக்ட் சரி இது ஆட் பண்ணுமே அப்புறம் என்ன வரும் 310 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணு பேலன்ஸ் 7 வேற 162 எவ்வளோ டிஜிட்டல் பாயிண்ட் இருக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஜீரோ இருக்கு ஸோ 3 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கணுமா ஆன்சர் என்ன வருது 307 கரெக்ட் அண்டி ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 311.62 ஸோ என்ன கொஸ்டின் கேட்டுக்கோ டோட்டல் சேல்ஸ் இல்லையா தேர்ஃபோர் டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு 311.62 ஆன்சர் என்ன கரெக்ட் தான் ஸோ இங்கே இது வந்து யூனிட் அதுவா கொஸ்டின் வீடா தட் இன் தான் இருக்குது.